வீட்டுல மனைவி, ஆபீஸ்ல காதலி. பார்ட் 3. ரகு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். என்ன இன்னைக்கு இவரு இவ்வளவு வித்தியாசமா நடந்துக்கிறாரு? ஒரு வேலை குடிச்சிட்டு வந்திருக்காரா என்ன? உடனடியா ரகு கிட்ட போய் தள்ளாடிட்டு இருக்க ரகு அழைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் படுக்க வைப்பா. நீ என்னுடைய பெட் வரைக்கும் வந்துட்டியா? சரி, இன்னைக்கு மறக்க முடியாத நாளாக மாத்திக்கலாம், சேர்ந்து வா. ரம்யாவை தம் பக்கத்துல இழுப்பான். என்ன இவரு இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு? இதெல்லாம் குடிக்கிறதுனால தானே? என்னைக்குமே என்கிட்ட பேசாத இந்த ஆளு அட்லீஸ்ட் குடிச்சாலாவது என்கிட்ட நல்லா பேசுறாரே. சரி, இப்பவாவது சந்தோஷமா இவர் பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காரலாம். இப்படி சொல்லிக்கிட்டே ரகு கிட்ட அவ உட்காருவா. உனக்கும் எனக்கும் நடுவுல காத்திருந்தாலும் அதுக்கும் மூச்சு முற்ற அளவுக்கு என்னுடைய கிட்ட வா. அப்படி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல அவன் இழுப்பான். இப்ப கொஞ்சம் சரியில்லைன்னு தோணுதுங்க, அதனால இப்ப வேண்டாங்க. சௌமியா, நோ சௌமியா, உப்பவே உப்பவே. அப்படி பக்கத்துல இழுத்துட்டு இருக்கும் பொழுது சௌமியான்ற பேரை கேட்ட உடனேயே திடீர்னு ரம்யா எழுந்து ரகுவை தள்ளி விடுவா. குடிச்சி போதையில் இருந்ததால அந்த இடத்துலயே அப்படியே அவன் தூங்கிடுவான். அப்படியே அன்றைய இரவு முடிந்து விடும். மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா ரம்யா எதிரிலேயே உட்கார்ந்திருப்பா. ஏய், காலைல ஏஞ்சோன்னு உன்னோடைய மூஞ்சி காட்டாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? உனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, போய் கிச்சன்ல போய் ஏதாச்சும் வேலை பாரு போ. ஆமா, சௌமியா யாருங்க? சௌமியாவா? ஆமா, அவ யாரு? அவளை பத்தி ஏன் என்கிட்ட கேக்குற? நைட்டு நீங்க என் பக்கத்துல தூங்கிக்கிட்டே சௌமியா சௌமியான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு என்ன பிடிக்காம தான் நீங்க என்கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, இன்னொருத்தவங்களை உங்களுக்கு பிடிச்சதுனாலதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றது. இத்தனை நாளா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மாறிடுவீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க நான் நினைக்கிற அளவு நல்லவன் கிடையாது. இனி என்னால உங்க கூட வாழ முடியாது. இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் இவ்வளவு நேரம் இங்க உட்காந்துட்டு இருந்தேன். இப்படி சொல்லிட்டு அவளோட பேக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போவா ரம்யா. அப்பாடா, இவளுடைய தொல்லு ஒளிஞ்சது, இனி நான் சௌமிய கூட நிம்மதியா இருக்கலாம். அப்படி ஆபீஸ்க்கு ரெடி ஆகி கிளம்பி போயிடுவான். ஹாய் சௌமியா, குட் மார்னிங். காலையில கால் பண்ணா லிஃப்ட் பண்ணவே இல்ல. பக்கத்துல வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். பர்சனலா பேசணும்னு கேக்குறானா? எவரு வேலை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாளோ? டே ரகு, நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்காரந்தா. வீட்டுல அந்த கிராமத்து மனைவி தொல்ல ஒளிஞ்சதோ இல்லையோ, இப்படி ஒரு சூப்பர் பிகர் உன்கிட்ட வருது. அப்படி சௌமியா கூட சேர்ந்து பக்கத்துல நடந்து போவான். உனக்கு வெக்கமாவே இருக்காதா ரவி? ஒரு பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா இது? என்ன பேசுறேன்னு கொஞ்சமாவது புரியுதா உனக்கு? நான் உன் வீட்டுக்கு வந்தா உன் மனைவி முன்னாடியே வெரைட்டியான வேலைகள் செய்யலான்னு சொல்லுவியா? என்ன பேசுற நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நான் அப்படி பேசுனா தப்பு சௌமியா? அந்த விதமா எல்லாம் பேசாத. முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகவே இல்ல. ஆமா, நேத்து 2-3 ஹவர் வரைக்கும் என்னோட போன் வேலை செய்யவே இல்ல. அப்படின்னா யாரும் என்னோட போன் ஹேக் பண்ணி கண்டிப்பா உன்னாண்ட அப்படி பேசிருக்காங்க. உன்னோட போனை ஹேக் பண்ற அளவுக்கு யாருக்கு அவசியம் இருக்கும்? நீ ஒரு பிசினஸ் மேன், உன்னோட போனை ஹேக் பண்ணிடுவாங்களா என்ன? அதுக்கான காரணம் நான் கிடையாது சௌமியா, நீதான். யாருக்கா இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே பேசணும்னு தோணும். அப்படிப்பட்ட அழகு இருக்கு உன்கிட்ட. உன்னுடைய அழகுக்கு என்னாண்ட மார்க்ஸே கிடையாதுன்னு பாத்துக்கோ. அதனாலதான் யாரோ உன்னுடைய நம்பர் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விதமா பண்ணிருப்பாங்க. இப்பவும் நான் தான் பண்ணேன்னு அப்படி நினைச்சுன்னு என்கிட்ட பேச தேவையில்லை, அது உன்னுடைய விருப்பம். அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். ஐயோ கடவுளே, வேற என்னத்தெல்லாம் உளறி வச்சிருக்கேன்னு தெரியலையே. அப்படின்னா நேத்து இரவு ரம்யாவையும் ஏதாச்சும் பண்ணிருப்பேனா? ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சௌமியா சொல்றதே இந்த விதமா சொல்லிருக்கானா? ஒன்னும் எவ்வளவு மோசமா பேசிருப்பேனோ. ஆமா, நான் அவ்வளவு பேசிருந்தாலும் திரும்பி அவையே என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சௌமியா கூட என் மேல உள்ளுக்குள்ள பியார், காதல், பிரேமா ஸ்டார்ட் ஆயிருக்குமோ? அப்படி நினைச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறதுக்குள்ள பின்னாடி சௌமியா நிப்பா. சாரி ரகு, தப்பா நினைக்காத, போய் காஃபி குடிச்சிட்டு வரலாமா? அப்படி கேட்ட உடனே ரகு சௌமியா கூட காஃபி குடிக்க போவான். சௌமியா, நீ எதுவும் நினைக்க மாட்டேன்னா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எப்பத்துல இருந்தோ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்ன நினைப்பியோன்னு நினைச்சு நான் சொல்லாம விட்டுறேன். ஒருவேளை நம்ம ப்ரப்போஸ் பண்றதுக்குள்ள அவன் ப்ரப்போஸ் பண்ணிடுவானோ? சரி, அப்படின்னா கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி நடிப்போம். சரி, என்னன்னு சொல்லு ரகு. அது ஒண்ணும் கிடையாது, நான் உனக்கு வர்க் கத்து கொடுக்கறேன்ல. உன்னுடைய வர்க்க நம்மளுடைய மேனேஜர் பாத்திருக்காரு, நீ சரியாவே பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிருக்காரு. ஆபீஸ்ல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல? ஒருவேளை உனக்கு பிரச்சனை இல்லனா தினமும் சாயந்தரம் என்னுடைய வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐயோ, இவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானே. நானே ப்ரப்போஸ் பண்ணி மாட்டேன் நினைச்சிருப்பா முட்டாள்காரி. வீட்டுக்கு வந்த பிறகு கத்து கொடுக்கறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். எவனாண்டையும் பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரி ரகு, தினமும் 1 hour உன் வீட்டுக்கு வரேன், ஸ்பெஷலா சொல்லி கொடு. அதோட அந்த மேனேஜர் வாய மூடுற அளவு இருக்கணும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ். 1 hour ரொம்பவே அதிகம், சரியா சொல்லணும்னா 5 நிமிஷமே போதும்.
அதான் நான் சொல்ல வந்தது உன்னுடைய அறிவுக்கு. இவனைத்தும் புரிய வைக்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷமே பத்துன்னு சொல்றேன். இதான் சான்ஸ். ஒரு பொண்ணு உன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டல நீ. ஐயோ, நான் எப்படிப்பட்டவன்னு நீயே பார்க்க போறல. பார்க்கலாம் பார்க்கலாம், நீ எப்படிப்பட்டவன்னு, நீ என்ன பண்ணுவியோன்னு. அட அதான், என்ன கத்து கொடுக்க போறியோன்னு நாளில இருந்து வரேன் சரியா அப்படின்னு சொல்லுவா. டே ரகு, ஆபீஸ்ல சிக்கன அழகு இப்ப உன்னுடைய வீட்டு வரைக்கும் வரப்போகுது. இனி உனக்கு எல்லா நாளுமே கொண்டாட்டம் தான். ஆனா முட்டாள்தனம் எதுவும் பண்ணாம ரொம்பவே பக்காவா டீல் பண்ணும். அப்படி தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பான். அட அவ்வளோ டென்ஷன் எதுக்கு? நாளில இருந்து சௌமியா ரகுவை பார்க்க போனாளா இல்லையா? ரகு நினைச்சபடி எல்லாமே நடந்துச்சா? ரம்யாவோட நிலைமை என்னாச்சு? இவை அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வர எபிசோட். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நமக்குள்ள எந்த சம்பந்தமும் வேணான்னு சொன்ன என்ன இவரு? இப்ப போய் ஏதோ வீடியோ அனுப்பி அதை போய் பாருன்னு சொல்றாரு. அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு ஒரு தடவை பாத்துடலாமே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஓபன் பண்றாங்க கௌரி. அத பார்த்த உடனே கௌரி சத்தமா கத்தி அப்படியே போனை கீழே போட்டுடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு துர்கா பயந்து போய் அப்படியே ஓடி வராங்க. அட என்னடியாச்சு, ஏன் கத்துற, என்ன ஆச்சு, என்னடி இது, போனை வேற இப்படி கீழே தூக்கி வீசிருக்க அப்படின்னு சொல்லி போன் எடுக்க போகும்போது கௌரி உடனே வந்து அவங்க அம்மாவோட கையில இருக்கிற போனை வாங்கிக்கிறாங்க. அது வந்து ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து கருப்பாம்பூச்சிமா, கருப்பாம்பூச்சி. அதான் கருப்பாம்பூச்சிக்கு இவ்வளவு பயமா? ஏதோ பார்க்க கூடாதத பாத்துட்ட மாதிரி கத்திட்டு இருக்க. சரி விடு, உள்ள வா. சரி சரி, நான் வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை உள்ள அனுப்பி வீடியோவை பார்த்து முடிச்சு ராகுலுக்கு கால் பண்றாங்க. என்னடி குழந்தையா, நான் அனுப்பின வீடியோவை பாத்தியா? அது மட்டும் இல்ல, நாம பெட்ரூம்ல பண்ணது அப்புறம் கிச்சன்ல நடந்ததுன்னு எல்லாமே எங்கிட்ட இருக்கு. உன்னோட வீட்டுல எல்லா இடத்துலயும் நான் சீக்ரெட் கேமரா வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் சேஃபா இருந்தேன். சீ, கேவலம், என்ன இவ்வளவு அசிங்கமா பண்ணிருக்கீங்க? சீ, நீங்களா ஒரு மனுஷங்களா? இப்பயே உங்க மேல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். ஆ, குடு குடு. என்னன்னு கொடுக்க போற? போலீஸ் சார், போலீஸ் சார். என் அக்காவுக்கு தெரியாம என் அக்காவோட புருஷனோட நான் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுன்னு சொல்ல போறியா? அப்படி ஆடி ஆடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இனிமே என் மாமா கூட இந்த மாதிரி எந்த ஒரு ஆட்டமும் வேண்டாம்னு நீ போய் அவங்ககிட்ட சொல்ல போறியா? சரி, ஓம் விருப்பம், அந்த மாதிரி தான் சொல்லணும்னா நீ தாராளமா சொல்லு. அது மட்டும் இல்லாம நீ போகும்போது உன் அக்காவையும் அப்படியே கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. கௌரி என்ன சொல்றதுன்னு தெரியாம அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மாமா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இவ்ளோ நாள் ஒரு நல்ல மனுஷனா தெரிஞ்ச நீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ராட்சசனா தெரியறீங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சீ கள்ளி, எதுவும் தெரியாத மாதிரி எல்லாம் நடிக்காத. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது, நீ தான் வேணும். எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க. நீயும் நானும் எப்பவும் ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் இப்படி எல்லாம் தொல்லை பண்றீங்க? நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. என்னம்மா சொல்ற, நீ வேணும்னா கூப்பிட்ட உடனே வரத்துக்கும் வேண்டாம்னா அப்படியே கிளம்பி போறதுக்கும் நான் என்ன உன் கையில இருக்கிற பொம்மையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப கேப் ஆயிடுச்சு. இன்னைக்கு சாயந்தரமே உன் வீட்டில் பெட்லாம் கிளீனா ரெடி பண்ணி வை, அதை கலைக்கிற வேலை இருக்கு இப்போ. புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ராணி ராகுல் கிட்ட வராங்க. என்னங்க, யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து அது என் பாஸ் கூட. என் பாஸ் கால் பண்ணாரு, நான் அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னது, பாஸ் கூட பெட் ரெடி பண்ணுங்க, நைட் வேலை இருக்குன்னு சொல்வீங்களா? அதான் பாஸ் கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றல்ல, எதுக்கு தேவையில்லாம வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க? முதல்ல உள்ள போ. பாஸ் கூட அப்படிதான் பேசுவீங்களா நீங்க? போன்ல யார் இருக்காங்கன்னு காட்டுங்க. உன் தங்கச்சி கூட தான் பேசிட்டு இருக்கேன். ராத்திரி வீட்டுக்கு வரேன், ரெடியா இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்ளோ இன்ஃபர்மேஷன் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொன்னதும் ராணி கோவத்துல ராகுல அரைஞ்சுகிட்டே இருந்தாங்க. சீ, அப்பவே பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி ஏதாவது அனுபவம் இருக்கான்னு என்கிட்ட கேட்டீங்க. ஏன் தங்கச்சி கிட்டயே பெட்ட ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு என்கிட்டயே தைரியமா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட மனைவி, நீங்க சொல்ற ஒன்னு ரெண்டு வார்த்தையை நான் கேட்டுப்பேன். நீ எவ கூட போன் பேசிட்டு இருந்துட்டு எதுக்கு ஏன் தங்கச்சி இதுல இழுக்கிற? நீ அவ நெருப்பு மாதிரி, அவளை பத்தி இன்னொரு தடவை ஏதாவது பேசுனீங்க அப்படியே உங்களை கொன்னு எரிஞ்சிருவ. என்ன, பொறுமையா இருந்தா என்ன வேணா சொல்லலாம், வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க? ஒரு பொண்ணை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்ல விதமா சேவை செய்ய சொல்லி கேட்டீங்கன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் சேவை செய்வோம், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி அர்த்தம் இல்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, கொன்னுடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க, என் தங்கச்சிய பத்தி இன்னொரு வார்த்தை நீ தப்பா பேசுன, அவ்வளவுதான் உன் கதை. நானா இருக்கிறதாலதான் நான் உங்களை அறிஞ்சேன்.
இப்படியே போய் என் தங்கச்சி கிட்ட பேசி பாருங்க, அப்படியே உங்க நாக்கு அறுத்து போட்டுருவா. போன வச்சு நீ பார்த்த வேலையெல்லாம் போதும், உள்ளவா, சோறு பொங்கி வைக்கிறேன், சாப்பிட்டு சாவு அப்படின்னு சத்தமா கத்தி உள்ள போறாங்க ராணி. அவங்க பேசினதையெல்லாம் போன்ல கேட்டுட்டு இருந்த கௌரி தனக்குள்ளேயே இப்படி யோசிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் அக்கா என்ன பத்தி இவ்வளவு நல்ல விதமா நினைச்சிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒருத்தியதான் நான் இவ்வளவு நாளைய மாத்திட்டு இருந்தனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ராகுல் கால கட் பண்ணி, என்ன இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி எப்பவுமே அமைதியா இருக்கிற இந்த ராணி, இன்னைக்கு புல்லட் வண்டி மாதிரி இவ்வளவு சத்தம் போடுறா, ஐயோ கடவுளே, ராணி கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல அப்படியே பத்திரகாளியா மாறி என்ன கொன்னாலும் கொன்னுடுவா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், கௌரிய என்ன பண்றது யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள கிளம்பி போறாரு. கௌரி அழுத்துக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க மடி மேல படுத்து இப்படி சொல்றாங்க, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, ஆனா உங்களை ஏமாத்தணும்னு நான் எப்பவும் நினைக்கல, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன பத்தின உண்மை தெரிஞ்சா அக்கா என்ன இந்த ஜென்மத்துல மன்னிப்பாளா, நாம பண்றது தப்புன்னு உணர்றத விட இந்த உலகத்துல நல்ல விஷயம் எதுவும் இல்ல, இப்ப நீ உன்னோட தப்ப உணர்ந்துட்டல்ல, அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன், நீ பயப்படாத, நீ என் தங்கம் இல்ல அழாதமா, நாம ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி அது நல்லதா கெட்டதான்னு யோசிக்கணும், அப்போதான் வேற ஒருத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது, இந்த மாதிரி அளவும் வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி துர்கா கௌரியோட கண்ணீரை தொடச்சிட்டு இருந்தாங்க. இனிமே கௌரியால ராகுல் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? ராகுல் திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் மாறினாருன்னு அடுத்த பாட்டுல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம், நம்ம சேனல்ல கிராமத்து பொண்டாட்டி அப்படின்னு இன்னொரு சீரீஸும் இருக்கு, ஒரு தடவை நீங்க அதையும் பார்த்து அதை பத்தி நீங்க உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு எங்ககிட்ட சொல்றீங்களா?